So now we see part 77, the 11th standard general math part of the So 18 question, so that cos side A plus cos side B minus 2 cos A cos B, cos cos A plus B equal to even number proof for now. And before that, in the formula only now. So A to A part of the sine sum, sine difference, sine sum of the A plus B, sine difference of the A minus B. This is sin square A minus sin square B. அதே மாதிரி காஸ் அண்ட் காஸ் டிஃபரன்ஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருந்தா அல்லது காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எல்லாம் தெரியல அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த ஃபார்முலா வந்து நீ படிச்சிருக்கணும். ஸோ சைன்ஸ் அண்ட் சைன் டிஃபரன்ஸ்க்கு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, தென் காஸ் அண்ட் காஸ் டிஃபரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏ அப்புறம் பி, அடுத்தது பி தென் ஏ, இந்த மாதிரி இருக்கும். இதுல காஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது, இதுல வந்து ரெண்டுமே சைனு, இதுல ஒன்னு காசு ஒன்னு வந்து சைன். ஒரு டைம் ஏன்னு இருக்கு இன்னொரு டைம் பின்னு இருக்கு, மாற்றி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து சிரமமா போயிடும். இந்த சம் வந்து செய்யப்படும். இங்க காஸ் சைடு ரைட் ஆசிட்டிவ், காஸ் சைடு பி ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி எப்படி எழுதிக்கிறோம், காஸ் சைடு பி எப்படி இருந்தோம் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, அப்புறம் மைனஸ் டூ காஸ் ஏ காஸ் பி காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இது வந்து நோ சேஞ்ச் இருக்காது, இந்த ஸ்டெப் வந்து அப்படியே இருக்கு. தமிழ் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே இருக்கிறோம், எதுவுமே சேஞ்ச் இல்லை. இப்போ இந்த பக்கத்துல பக்கத்துல இருக்க காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி தென் மைனஸ் இது ரவுண்ட் பண்ண முடியா, இதை வந்து அப்படி இருக்கு டூ காஸ் ஏ காஸ் பி தென் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இந்த பிளஸ் ஒன் இருக்குல்ல இதே அப்படிதான் தனியா இருக்கிறேன், இந்த பிளஸ் ஒன் வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இது இங்கதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன், நான் ரவுண்ட் பண்றதுக்கு அந்த ஃபார்முலா இருக்கும் பாரு. பிகாஸ் சீன் தட் யூ கேன் டெல் மீ காஸ் சைன் இல்லையா, சைனும் சைன் இருந்தா சைன் சம் சைன் டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் ரூல், காஸும் சைனும் வர்றப்போ காஸ் சம் காஸ் டிஃபரன்ஸ் காஸ் சம் தென் அப்படியே இங்கேயும் சேஞ்ச் பண்ணல, இந்த நாலு ஸ்டெப்லையும் கொடுத்த சமம் அப்படியே எழுதிட்டே வரும். இப்போ இங்கேயும் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இங்கேயும் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டுமே காமனா இருக்கா, அப்போ அந்த காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வெளியே எடுத்துடலாமா? ஸோ இந்த நம்ம என்ன எடுக்கணும், காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பியில வெளியில எடுத்துடணும். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் போட்டுக்க இங்க மிச்ச என்ன கே காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் டூ காஸ் ஏ காஸ் இதை வெளியில் எடுத்துட்டோம், அதாவது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி எடுத்துட்டோம், இந்த டேர்ம் எழுதிட்டோம், இதை அப்படியே இருக்கிறோம் டூ காஸ் ஏ காஸ் பி எடுத்துட்டோம், இந்த டேர்மும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இதுலேருந்து தான் அந்த டேர்ம் நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். இந்த அதனால் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிளஸ் ஒன் அப்படிங்கிறத நீ ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஒன்னுக்கும் இந்த காஸ் ஏ பிளஸ் பி வெளியில் எடுத்துருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ இதை வந்து அப்படியே இருக்கு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், நமக்கு என்ன தெரியும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்ன, காஸ் ஆஃப் சைன் சைன் இல்லையா, காஸ் ஆஃப் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்து என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் பிளஸ் சைன் சைன் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஏ பி தென் ஏ பி ரைட்டிங்காக சொல்லி பார்க்கணும், காஸ் ஆஃப் சைன் சைன் அந்த மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ திஸ் யூ கேன் ரைட் காஸ் காஸ் இங்கே மைனஸ் வந்து என்ன பிளஸ் எவ்ரி டைம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதால நான் இது சொல்லிட்டே இருக்கேன். ஸோ காஸ் காஸ் தென் சைன் சைன் காஸ் காஸ் தென் சைன் சைன் ஓகேவா, இது கரெக்ட் நினைக்கிறேன். தென் மைனஸ் டூ காஸ் ஏ காஸ் பி
இந்த பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிளஸ் ஒன்னா அப்படியே இருக்கும். இங்க பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க காஸ் ஏ பிளஸ் பி, தென் இதுல பாரு மைனஸ் டூ காஸ். இப்ப இதுலயும் அப்படிதான், இந்த மைனஸ் டூ காஸ்லயே காஸ்லயே அப்படியே எழுதிட்டே இருக்கும். இதுல எதுவுமே நம்ம சேஞ்சே பண்ணல. வீடியோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிதானங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல பாரு மைனஸ் டூ காஸ் ஏ காஸ் பி, நோ சேஞ்ச். இதுல மட்டும்தான் இதை நம்ம வெளியில் எடுத்தோம், இது அப்படியே எடுத்தே வருது. இந்த இடத்துல வந்து அது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி, இங்க பாரு ஒரு காஸ்லியே காஸ்ட்லி, இங்க ரெண்டு காஸ்லியே காஸ்ட்லி. இப்போ மைனஸ் பண்ணலாமா? அப்போ மைனஸ் பண்ணப்ப என்ன வரும்? இங்க சைன் ஏ சைன் பி, தென் மைனஸ் காஸ் ஏ, தென் காஸ் பி. ஏன்னா இங்க ஒரு பிளஸ் ஒரு சரி, ஒரு மைனஸ் டூ ஒரு பிளஸ் ஒன், நமக்கு மைனஸ் ஒன். இப்போ இதை எழுதிட்டோம். இந்த ஒன்றுங்கிறது எங்க இருக்கு? கல்வி தனியாக எழுதிக்கணும், அது இதோட கம்பைன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வீடியோ எனக்கு தெரியுமா, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்போ நம்ம இதை பார்த்தோமே, காஸ் ஆஃப் மைனஸ் சைன் சைன் இருந்தால் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பிக்கலாம். அப்போ திருப்பறப்ப என்ன ஆகும், மைனஸ் வெளியில் எடுத்துருவா? இந்த மைனஸ் எங்க எடுக்கணுமா? வெளியில் எடுக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டுட்டு இப்ப அப்படியே டேர்ம்ஸ் வந்து நம்ம திருப்புறோம். ஏன்னா டேர்ம்ஸ் வந்து எப்பவுமே இங்க ஏ மைனஸ் பி அப்படின்னு இங்க மைனஸ் போட்டு பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதும். அது லோயர் கிளாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ டேர்ம்ஸ் வந்து நாங்க திருப்புறோம். சரி, ஏன் இந்த மாதிரி நம்ம திருப்புறோம், இதனால என்ன யூஸ்? சைன் ஏ சைன் பி அப்படின்னு எழுதிட்டு இந்த பிளஸ் ஒன்னை தனியா எழுதுறோம். இப்ப பாத்தீங்கன்னா காஸ் மைனஸ் சைன் சைன் வந்துச்சு. அப்போ நம்ம இந்த ஒரு ஸ்டெப் வந்து அழுத்துக்கோ, ஆக்சுவலாக சம் வந்து முடிய போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம அழுத்தணும். ஸோ நமக்கு திஸ் இஸ் ஈக்குவல்ட்டு, இங்கே வேணால் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுதான் இருக்கேன், இன்னும் வேண்டாம். ஆனால் வீடியோவில் சம்டைம்ஸ் தெரியாமல் போயிருங்க. ஸோ இந்த மைனஸ் காஸ் ஏ பிளஸ் டி அப்படியே எழுதிட்டு இப்போ இதுக்கு ஃபார்ம் என்னது, காஸ் காஸ் மைனஸ் சைன் சைன் அப்படின்னா காஸ் காஸ் ஏ பிளஸ் பி. ஏன் இங்கே ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் எழுதிக்கிறோம், மைனஸ் வந்து நம்ம என்ன எழுதணும், பிளஸ்ன்னு எழுதிக்கிறோம். இந்த பிளஸ் வந்தால் அப்படியே தனியாக எழுதிக்கிறோம், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ இதுவும் காசு இதுவும் காசு, அப்போ என்ன வரும், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி. இப்போ தான் இந்த ஒன்று நம்ம இங்கே எழுதுறோம் இல்லையா? இங்கே மைனஸ் ரெண்டுமே காஸ் காஸ் என்ன வரும், ஸ்கொயர். ஸோ ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்ன, சைன் ஸ்கொயர் ஏ. So this is equal to 1 minus cos square a equal to sin square a plus b. So this is the sum RHS. This is equal to RHS. So this sum is very easy. ஒண்ணுமே இல்ல, நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதுல இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிட்டே வரும். கடைசியில் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல மைனஸ் பண்றதுக்காக அது வந்து வருது. அதே மாதிரி இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னா, காமனா வெளியில் எடுப்போம், ஒரு இடத்துல வந்து காமனா எடுப்போம், அதுக்காக யூஸ் ஆகுது. இந்த ஒன் வந்து தள்ளி ஓரமா தெரிவிச்சே வரும். ராசியில நீ சேஞ்ச் பண்றது இதுதான், இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டேர்ம் வரும். அப்புறம் காமனாவை எந்த இடத்துல நீ யூஸ் பண்ணுன்னா, இந்த இடத்துல வந்து அந்த இந்த காஸ்ட் காஸ்ட் டிஃபரன்ஸ் நடுவில் ப்ராடக்ட், இது வந்து ப்ராடக்ட் ரூல். இதை நீ ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும், இல்லாட்டி அப்படியே வச்சுட்டு பண்ணுற வேண்டியதான். எக்ஸாம்பிள் தான் இதை நீங்கள் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எவ்ரி டைம் எனக்கு டெல்லிங் யூ, யூ கோ த்ரூ தி ப்ராப்ளம் இஃப் யூ சீ திஸ் வீடியோ அண்ட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மோர், யூ கைண்ட்லி ஃபாலோ மீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.